ஹாய் கைஸ், ஸோ இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் போப் எழுதிய ஓட் ஆன் சாலிட்யூட் அப்படின்ற அந்த டாபிக் தான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு போயம், ஓகேங்களா? ஓட் ஆன் சாலிட்யூட் அப்படின்னா என்னென்னா, சாலிட்யூட் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக ஒரு தனிமை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனிமையை விரும்புகிறாரு அப்படின்றத ஒரு மையமாக வச்சு அவர் இறப்பை பேஸ் பண்ணி இந்த போயம் வந்து எழுதியிருக்காரு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம போயமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர் போப்போட பற்றி ஷார்ட்டஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். அவர் பிறந்தது வந்து 21 May 1688 வந்து பிறந்திருக்காரு, இங்கேனா லண்டன் இங்கிலாண்டில். அவருடைய இறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 May 1744. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான போயட், ரைட்டர் அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதின ஃபேமஸான ஒர்க் வந்து த டன்சைடு அப்படின்ற ஒர்க்கு, த ரேப் ஆஃப் த லாக் அப்படின்ற ஒர்க்கு, த எஸ்ஸே ஆன் கிரிட்டிசம் அப்படின்ற ஒர்க்கு, அது இல்லாமல் இன்னும் நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. ஸோ இவர் இந்த போயம் ஓட் ஆன் சாலிட்யூட் அப்படின்ற இந்த போயம் எழுதும் போது அவரோட வயசு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்கஸ்ட் பர்சனாக இருந்திருக்காரு. அதாவது வயது வந்து பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் ஓல்டு, ஓகேங்களா? 12 வயசு தான் இருந்திருக்காரு. ஸோ அப்படி என்னதான் அந்த போயமில் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு ஸ்மாலான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் என்னென்னா, ஒரு பர்சனை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு, ஓகேவா? ஓகேவா, ஒரு பர்சனை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு, அதாவது என்னென்னா ஒரு பிக்சரில் வந்து ஒரு பர்சனை வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறாரு. அந்த மேன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் வாழக்கூடிய அந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு பீஸ்ஃபுல் அமைதியாகவும் குவைட்டான ஒரு லைஃபை வந்து லீட் பண்ணிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் அது அவன் வந்து பார்த்திங்கன்னா எது மாதிரி லைஃப் அவன் லீட் பண்ண நினைக்கிறான் அப்படின்னா, ஸோ சிம்பிள் லைஃப், அதாவது வந்து எல்லாரும் ஒவ்வொரு பீப்புள் இப்போ நம்மளாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, எப்படி திங்க் பண்ணுவேன், பிரம்மாண்டமாக நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும், வாழணும், ஸோ அது மாதிரி இருக்கிறத நம்ம திங்க் பண்ணுவேன். பட் ஆனால் இவர் எப்படி திங்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சன் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், சிம்பிளாக வந்து 3 வேளை சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, தேவைக்கான உணவு இதெல்லாம் இருந்தால் போதும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அது மாதிரி லைஃபே வாழணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. ஃபைனலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் டு லீட் இஸ் சாலிட்யூட். சாலிட்யூட்னா என்னென்னா தனிமை. அது மட்டும் நம்ம ஃபைனலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தனிமை தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்மளும் யாருக்கும் பிரச்சனை இல்லை, நம்மளாலேயும் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஃபைனலாக வந்து அவருடைய டெத்து வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் வந்து தாக்குதல் விதமாக இருக்கக்கூடாது, என்னுடைய இறப்பானது வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமாக இருக்கணும், அதே மாதிரி என்னுடைய இறப்போட பாதிப்பு வந்து யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஷார்ட்டஸ்டாக அந்த போயம் பற்றி சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போயமோட ப்ரீஃபை பற்றி பார்க்கலாம், சம்மரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே லைனில் சொல்லணும்னு வச்சுங்களேன், நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இல்லையா அப்படின்றத அந்த போயம் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? நான் சொல்கிற ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த போயமில் வந்து ஒரு மனிதன், இப்போ நம்ம ஒரு மனிதனாக பிறந்திருக்குங்க அப்படின்னா நாம் வந்து நம்மளுடைய ஊரில் வந்து பரம்பரை நிலத்தில் பிறந்திருக்குங்களா அப்படின்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச ஆசைகள், கவலைகள், சரியா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த மண்ணில் வந்து பிறந்து அங்கே இருக்கக்கூடிய காற்றை சுவாசித்து அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டசாலியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அவங்க சொந்த மண்ணில் இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பசுமாடுகள் ஆகட்டும், உணவு வகைகள் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஆடுகளினுடைய உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பெட்ஷீட் கம்பளின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது கோடையில் வந்து நிழல் தரக்கூடிய நம்மளுடைய மரங்கள், அந்த மரம், அதே மாதிரி குளிர்காலத்தில் வந்து நமக்கு இதத்தை தரக்கூடிய அந்த மரம், ஏன்னா அந்த மரம் காஞ்சிருச்சு அப்படின்னா குளிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை இதமாக பயன்படுத்திக்கலாம்லாம். ஸோ இந்த மரம்லாம் வந்து உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்றீங்க, அது நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கவலை இல்லாமல் வந்து பல மணி நேரம், நாட்கள், ஆண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பாக்கியசாலியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறேன்னா, உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன நிம்மதியாக வந்து இருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டும் வந்து கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஆசைப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நைட் டைமில் வந்து நல்லா தூங்கணும். ஸோ ஆழ்ந்து தூக்கத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா
தூங்குறதுக்கான காரணம் என்னென்னா அவங்களுடைய கடின உழைப்பாக இருக்கும், அந்த உழைப்பால் வர தளர்வாக இருக்கும், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இனிமையான ஓய்வு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் நல்ல ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் போய் படத்தையுமே தூங்கிடுவீங்க. நீங்கள் நல்லா அந்த வயலில் இல்லையில் இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபீல் ஆகும், ஓகேங்களா. இதுதான் வந்து ஒரு மனிதனை வந்து மகிழ்ச்சியாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து நான் வாழ விரும்புகிறேன், ஆக்சுவலாக வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்படி தான் வந்து நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ யாருமே வந்து இதில் என்னை பார்க்கல, நான் இருக்கும்போதும் வந்து எனக்காக யாரும் துக்கப்படாதீங்க, என்னை வந்து விட்டுடுங்க, என்னுடைய கல்லறையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கல்லையுமே வந்து நட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொய்மை வந்து அவருடைய இதில் வந்து முடிக்கிறாரு. ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உணர்ச்சிகள் எது அவருக்கு மகிழ்ச்சின்னு தோணுதோ அதை வந்து நம்மகிட்ட வெளிப்படுத்தியிருக்காரு. உண்மையான விஷயம் இப்படி இப்படி தான் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நான் ஒவ்வொரு பொயமும் படிக்கும் போதாகட்டும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கான்னு தெரில. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பொயம் எடுத்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அதனுடைய லைனிங்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஏதாவது இருந்தால் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எதுனா வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.